ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். பார்த்தீங்கன்னா புது கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, ரன்னிங் ரேஸ் பர்கட்டில் ரன்னிங் ரேஸா? ஓ மை காட், என்னடா இந்த பிவிஎஸ் புதுசு புதுசாக ஏதோ கான்செப்ட்லாம் கண்டுபிடிச்சு நேக்கிறேன். அந்த பொண்ணு பேர் பக்கத்தில் குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா, இது புது புது கான்செப்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அது என்ன கான்செப்ட் அது பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ் எப்போ நடத்துவேன், இவங்கெல்லாம் ஓட விட்டா எங்கெங்கே கண்டமேனிக்கு ஓடுவானுங்களே அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் ஓட மாட்டானுங்க. ஏன்னா இது நடத்துறது பிவிஎஸ், ஸோ அவங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க அப்படி நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரன்னிங் ரேஸ் யார் ஜெயிக்கிறா, அந்த ரன்னிங் ரேஸ் ஜெயிச்சவங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நம்ம வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணிப்போம். கிராஸ் ரோடில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எவனாவது கன்று எடுத்திங்கன்னா கன்னை வச்சு சுட்டுடுவேன். இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கம்பம் மாரி இருக்குல்ல, இந்த கம்பத்தில் எல்லாமே லைனாக உட்காரணும். இந்த கம்பத்துக்கு நேராக லைனாக உட்காந்து ரன்னிங் ரேஸ் எல்லாமே 3-2-1 சொல்லி ஓடுற மாதிரி புஷ் பண்ணிட்டு உட்காருவாங்களா, அந்தமாதிரி நீங்கள் எல்லாமே உட்காந்துக்குங்க. இது வந்து இப்போ ஏன் இந்தமாரி வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, நான் வந்து லைவில் வந்து இந்தமாரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே கற்றுக்குங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பீக்கில் குத்து சண்டையும் வச்சு காமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ரேஸ் காமிச்சிட்டேன், இப்போ ரன்னிங் ரேஸ், அடுத்து நெக்ஸ்ட் வந்து கார் ரேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ எல்லாமே, அப்புறம் ஹைட் அண்ட் சீக், மயிராட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்களே பார்த்து கற்றுக்குங்க. அப்போ தான் நான் வந்து லைவ் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் போட்டால் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க தேவையில்ல, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து பாஸ்வேர்டு வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இருந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து லைனாக உட்காராங்க. டே காய்ஸ் எல்லாமே வந்தாங்க, செல்ல குடிங்களா இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா பொறுமையாக வரேன், இப்படி தான் உட்காரணும் சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் உட்காந்துங்கன்னே வரானுவான். பரவாயில்ல, நல்ல பிள்ளையாக இருக்கிறான், நான் பக்கத்தில் பார்த்த வந்துட்டான். டே குறங்க மாட்டியா, பக்கத்தில் உட்காரு, கொச மாட்டேன் எனக்கானா, எவனே ஹெல்மெட் மட்டும் வரேன், அவன் தலையில் அடிச்சிடும் சொல்லிட்டு ஹெல்மெட் மாட்டினிருக்கான். டே ஹெச் கல்மாஸ்க்கு இங்கே வந்து உட்காரா, என்னடா பண்ணி நிற பொண்ணா, அப்படி உட்கார ஓரமாக உட்காரு. அண்ணன் ஒன்று யார் யாரெல்லாம் வராமல் இருக்கீங்க, வாங்க எங்கெங்கே முடிஞ்சு நிற்கிறீங்க. டே தம்பிங்களா வாங்க, டே கொசுமண்டியா எங்கே உன் டீமை காணா, கொசுமண்டியா என் டீமை காணா, அடா கொசுமண்டியா எங்கள் ஆளே காணா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் தான் இருக்கிறானுங்க. 10, 19 பேர், 8, 9 பேர் தான் இருக்கணும், 10 பேர் எங்கேயா இருக்கிறானுங்க. கொசுமண்டியன் டீமை தான் காணா, ஒருத்த வந்துட்டான் இருக்கிறேங்க, நான் போய் கொசுமண்டிய டீம் எங்கே இருக்கிறான்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். கொசுமண்டியன் இந்த கொசுமண்டியன் வேறு, அவன் தொல்லை வேறு தாங்க. டே இன்னும் ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணலடா, இருடா அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடாதீங்கடா, அடா பாருங்களா உட்காருடா, அடி இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் பழுகுது. உட்கார தம்பி, டேய் குறங்க மாட்டியா, உட்காரண்ணா உட்கார மாட்டியா, கன்னெலாம் எதுக்கு வச்சுக்க, தலையில் வைக்கணுமா, உட்கார நீ, டேக் குறங்க மாட்டியா, போ உட்கார கீழே உட்கார, டே கல்மாஸ்க்க கன்னை எடுக்கிற, கன்னை எடுத்துனா தலையில் வைப்போம், போய்ட்டு அங்கே போய் போட்டா போட்டா மாத்தியா, அவன் பக்கத்தில் இருக்க எடுத்துட்டான். ஐயையா இவனுங்க தொல்லை தாங்க முடியலையே, டேமிட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்று இங்கே போய் போட்டு வந்துடுறேன், இப்போ இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். கொசுமண்டியன் டீம் வந்துருச்சு, கொசுமண்டியன் வந்து விட்டார், கொசுமண்டியன் வந்து விட்டார். யார் இப்போ இந்த இதில் ஐ இன்னாடா இவனுங்க கன்று எடுத்துன்னு உயிரை வாங்குறானுங்க, சே சே சரிப்பட்டு வர மாட்டானுங்களே, நான் போய்ட்டு கன் எடுத்தால் தான் சரி வர மாட்டேங்குது. இப்போ கன் எடுத்தாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எல்லாமே ரெடியாக உட்காந்துட்டாங்க, எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி உட்காந்துட்டாங்க, எல்லாம் 19 பேருமே வந்துட்டாங்க. இதே பொண்ணு அந்த மொழியில் உட்காரன், அங்கே தான் உட்காரு. அரே யாராவது அவன் செடியாக மாட்டான் பாரு, இந்த செடி இருக்கணும் போய் அவனை அரைச்சி சாவடுறா, அவனை செடியாக மறந்தா, டேய் தம்பி கொசுமாட்டியா போய் அவன் அடிச்சுட்டு வா, என்னான்னு பாரு, மறைஞ்சி மறைஞ்சி போயினேக்கிறான் பாரு, அவன் என்னன்னு கேட்டவன ரெண்டு ஷார்ட் ஷார்ட் சாட்டுவா, கிட்ட போ சீக்கிரம் போடா, டே கொசுமாட்டியா அவனை போய் சாவடிச்சிட்டு வா, இருவான விட விட்டுரு, மாறிட்டான் பாவம், அப்புறம் அழுவான். டே விடு 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 பார்த்துக்கலாம், வந்துடு 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 கொசுமாட்டியா, கீழே உட்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுதான், இப்போ நம்ம எல்லாமே லைனாக உட்காந்துட்டாங்க, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்லேருந்து எஸ்கே லாஜில் ஒரு பேனர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பேனருக்கு வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம ரன்னிங் ரேஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் ரன்னிங் ரேஸு, என்னடா இது 1000 மீட்டர் ரன்னிங் ரேஸ், எப்போ அவனை தெரியாமல் சும்மா ஒருத்த விட்டு அடிக்க வேண்டியதான், 1000 மீட்டர் ரன்னிங் ரேஸ் இது வின் பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கடைசியில் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இனிமேல் நல்லா பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்மளோட ரன்னிங் ரேஸ் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் இந்தமாரி ரன்னிங் ரேஸில் கலந்துக்கணுமா, கீழே இருக்க டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். எல்லாரும் ஆல்ரெடி 2000 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலையா டிஸ்கார்டில், டிஸ்கார்ட் இல்லையா டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். மாசாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், வேறு லெவல் ஆப்பு, டிஸ்கார்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும் ஆப்பு. இந்தமாரி இதை பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் கார் ரேஸ் கிடையாது, ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிங்கன்னா அவங்க ஓடுறத வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும், அதனால் வந்து ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்காக நான் வந்து காருக்கு வந்து ஒரு டிரைவர் கேட்டேன், இந்த பொண்ணு தான் வரான்னு சொல்லிச்சு, இந்த பொண்ணை வச்சு ஓட்டலாம். பொண்ணை பிவிஎஸ்ஸே காருக்கு பொண்ணு டிரைவர் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து காருக்கு வந்து பொண்ணு வேணா பையனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் டிரைவரை மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ பொண்ணு வச்ச உடனே நீங்கள் எல்லாம் கழுவி கழுவி கமெண்டில் ஊற்றுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு
நான் வந்து பொண்ணு டிரைவரை மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏய் ஒழுங்காக உட்காருங்கடா, ஏன்டா கத்த விட்றீங்க, ஏன்டா பிவிஎஸை கத்த விட்றீங்க, உட்காருங்கடா டேய் தம்பிங்களா, டே பொண்ணு பாரு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குது. ஆமாம் ஆமாம், உன் கூட உட்காந்துருந்தா அழகாக தான் உட்காந்துருக்கோம், அப்படி தானே நினைக்கிறீங்க. சரி சரி, இந்த கார் வந்துட்டால் நம்ம இது வந்துட்டால் வந்து இந்த நம்ம டிரைவரே வச்சுக்கலாம். பொண்ணை நீ போய்ட்டு ரேஸில் கலந்துக்கோ, நான் இந்த காரை எடுத்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு பொண்ணா, கிளம்பு சீக்கிரம், டைம் ஆகுது பாரு, அவ்வளோதான், இந்த கார் எடுத்துமே உரமாக விட்டுடலாம். இன்னும் சட்ட நேரத்தில் நம்மளோட ரேஸ் ஆரம்பிக்க போகிறது. நம்மள ரேஸ் எப்படி ஆரம்பிக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ரேஸ். இங்கேருந்து நான் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு தமிழில் ரெடி பண்ணி போடணும் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 3, 2, 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடணும். ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் யாருமே இந்த ரோடை விட்டு தாண்டி அப்போ ஓடலாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிராஷ் பண்ணி கிராஷ் பண்ணி ஓடலாம். இந்த பைப்பில் பார்த்தியா எதுக்குடா அதை உடைக்கிறா, ஓ அவங்களாம் ஏறி ஏதோ காரை எடுத்து வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா, நம்ம பசங்கடா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க, வா 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 எம்மா அறிவு பா, நம்ம ஊரில் இருக்கிற அறிவாளிலாம் என் பக்கத்தில்தான் இருக்கிறானுங்க. ஓகே நம்ம பார்த்தோம், நம்ம பின்னாடி கஞ்சி காத்தம்பே பா, காரை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பின்னாடி அனுப்பு, வரலாம் 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 வரலாம், ஏத்திராதரா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறடா, முன்னாடி போலாம் காரை எடுத்து முன்னாடி போ ஏன்டா கத்த விட்றீங்க, காரை முன்னாடி போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம், உட்காந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம், என்னடா காரில் நடந்தே போகிறோம், அடா போவீங்களா. சரி இப்போ இருந்து ஒரு உட்காந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஜஜாக்கன்னு ஒரு எடுத்துடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காரை எடுத்துக்கொண்டு இப்போ 3, 2, 1 அப்படின்னு சொல்ல போகிறோம். 3, 2, 1 நம்ம வந்து காரை ஏறா, 3, 2, 1 ஸ்டார்ட். ஓடுங்கள் ஓடுங்கள், நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்திருக்கும் ரன்னிங் ரேஸ் ஆரம்பித்து விட்டாச்சு. என்னடா இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பில்டப் கொடுத்தது தான், ஃபஸ்ட்டு நம்ம தான் ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம். ஸோ நம்ம தமிழில் நம்ம ரன்னிங் ரேஸ் வச்சு காட்ட வேண்டும் என்றால் நம்ம இந்தமாரி நிறைய பில்டப் தான் ஓடணும். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி தான் வருது. இது பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா கொசுமட்டையா, யார் M79 மகேஷ் வரானா அப்படின்னு பார்ப்போம். M79 மகேஷ் வரானா இல்லையா, இல்லை கொசுமட்டின் வரானா, என்ன நடக்க போகிறது, யார் வின் பண்ண போகிறா, என்ன வின் பண்ண போகிறாங்க, யாருக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுது, என்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது பார்ப்போம். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது, இந்த பிவிஎஸ் ப்ரைஸ் கொடுப்பானா இல்லை ஏமாத்திட்டு போயிடுவானா அப்படின்னு பார்ப்போம். யாவனோ தங்க போகிறான், டாய் பிவிஎஸ் ஏமாத்திரியா இருந்தால் வாங்கிக்கோ, யாராவது தின்னு முறல மாதிரி பணம் பார்த்தீங்க அவ்வளோதான் சுட்டுரும், டாய் கீழே இருக்கடா, அவ்வளோதான் மாஸ்க் கட்டிடும் நம்ம, ஐயோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு காரு, ஐயோ சரி விடு 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 பார்த்துக்கலாம். எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கோல்டு ட்ரெஸ் மண்டேன் பின் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். முதல் யார் ஓடிக்கிறான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் யாரோ ஹீரோ ராக் ஸ்டார் மண்டேன் முன்னாடி முன்னிலையில் இருக்கிறார். ராக் ஸ்டார் மண்டேன் வாழ்க, வாடா வாடா ராக் ஸ்டார் மண்டேன், வாடா வாடா முடியும் முஞ்சிடும் முஞ்சிடும் வார லெவல் போட தாறு மாதிரி தக்காளி சுவர் போட்டு தூக்கு தாலி கட்டுறான்டா, அவ்வளோதான் முச்சிட்டு, அவ்வளோதான் முஞ்சிச்சு முஞ்சிச்சு கிட்ட வாங்க வாங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் மண்டேன் பொறுமையாக போட தம்பி, ஏய் கா டிரைவரை பொறுமையாக போ, அவனுக்கு ஒன்று போய் போகிறது துருவம் தொம்ப தூரமாக வந்தது. ஃபஸ்ட்டு நான் அடுத்த இடத்துல இருந்து ஆட்டோ எடுத்துன்னு ஓட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் மண்டேன் முன்னிலையில் இருக்கிறார். அந்த ராக் ஸ்டார் மண்டேன் ஜெயிப்பானா இல்லை யார் ஜெயிப்பா, அந்த ராக் ஸ்டார் மண்டேன் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கிட்ட வந்துட்டாங்க, வாங்க 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 வாங்க, அவ்வளோதான் வண்டியாடுறா, எட்றா வண்டியா டாமிட் பொண்ணு பார்த்தீங்களா, பொண்ணு ரெண்டாவது இடத்துல இருக்குது பக்கத்தில், பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப் போட்டிருக்கோம் மூணாவது இடத்துல இருக்காங்க, அவனுக்கு மூணு பேரும் செம்ம ஓட்டம் ஓடுறானுங்க, கெல்லி செம்ம லெவல் வச்சிருப்பானுங்க போல். இப்போ பார்ப்போம் எந்த டீம் யார் யார் முன்னாடி வரப்போகிறான்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் மூணு பேர் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த எலைட் பாஸ் மண்டேனும் அந்த பொண்ணு வந்துட்டுருக்கு, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல, வரட்டும் பார்ப்போம். இப்போ கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளோட எண்டிங் பாயிண்ட். இவனுக்கு உள்ள வந்துட்டானுங்க அந்த பார்த்தியா, அந்த எலைட் பாஸ் இவ்வளோ வேக முடியறான், அந்த பொண்ணு அவனை தொட்டினே வருது, ஆனால் முன்னாடி வரவே முடியல, பின்னாடி எல்லாமே எகிரி எகிரி குச்சி குச்சி வரானுங்க, முன்னாடி வர முடியுமான்னு பார்க்கலான்னு எவனுமே வர முடியல. அங்கே ஒரு பீஸ் தனியாக ஓடியாந்து நினைக்குது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக லாஸ்ட்டாக. இங்கே ஒரு கார் எரிஞ்சு போயிடுது, இதை நம்ம பைபிளில் எரிஞ்சு எரிச்சு போட்டு வந்துருக்கு பொழுது. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க எல்லாம், நம்ம இடத்துக்கு தான் அந்த இடம் தான், இங்கே தான் வந்து ரீச் பண்ணோம். அந்த இடத்துக்கு யார் வரோம் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன், அது என்ன ப்ரைஸ்னு நீங்கள் பாருங்கள். சர்ப்ரைஸான ப்ரைஸு, ப்ரைஸ்லாம் ஒன்று கொடுக்க மாட்டேன், அவங்க வந்தோடனே எல்லாரையும் சாவடிச்சிருவோம், அதான் பிளானு, அவங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்துட்டாங்க, எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க, யார் யார் முதல்ல வரா, வாங்க வாங்க, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழ, வாடா 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 ராஜா, வாடா ராஜா உனக்கு ப்ரைஸ் தரோம், அதிகமாக ஃபஸ்ட் யார் வரேன் பார்ப்போம். இந்த வாங்கிக்கோ, இதான் உனக்கு ப்ரைஸ் வாங்கிக்கும், ப்ரைஸாக கேட்குற மெடிக்கிட்டு தான் உனக்கு ப்ரைஸ், அங்கே போய் மெடிக்கிட்டு இருந்தா தூங்க, டே அடிக்காதீங்க டே, என்னடா அடிக்க ஆரம்பிச்சானுங்க எல்லாம், வெறி பிடிச்சி போய் வெறி வந்து அடிச்சிருக்கானுங்க, சரி அவங்க அடிக்க போது நேராக எல்லாம் எண்ணெய் தோத்தி வரானுங்க, போட்டுடலான்னு வரானுங்க உங்களுக்கு. பொண்ணு கிட்ட வரதுக்குள்ள அந்த கார்கார அடிச்சு தூக்கிட்டான் சாச்சி விட்டாங்களே, இந்த சிங்கத்தையே சாச்சி விட்டானுங்க. இப்போ அந்த பொம்பளையை அடிச்சு தூக்க போறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அடிச்சு தூக்கிட்டான் நாளுக்கு இல்லை, செமரா வேற லெவல் மாஸ்க் கட்டா இதாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் லிங்க்ல இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் டிஸ்கார்ட் மூணு லிங்க் இருக்குது, மூணு லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 50K ரீச் ஆனதுக்கப்புறம்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் கிவ்வே காத்துட்ருக்கு. ஸோ கைஸ் நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக சேர்ந்துருங்க, அது உங்களோட அப்புறம் ஓகே கைஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து புது புது கான்செப்டோட வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதுமாரி மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எந்தெந்த மாதிரியே வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ நான் வந்து ட்ரை பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் அண்ட் கபடி மேட்ச் ரெண்டு வீடியோவும் அப்லோட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் கலந்துக்கணும்னா நம்ம டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் தான். நம்ம வந்து லைவில் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், அதில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை, சி யூ.